மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் அவ்வளவுதான். இந்தியா வந்து எந்த விதத்துலயும் குறைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. நம்மளுக்கு போட்டியா நிறைய பேர் வைக்கிறதுக்காகவோ அதை அழிக்கிறதுக்காகவோ நிறைய பேர் சக்திகள் இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அதை பத்தி என்ன அவர் டீம் மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு அதனால டிஆர்டி தந்துருப்பாரு. சாரி கேட்டாருனாலும் இந்தியா நீ இழிவுபடுத்துற மாதிரி ஆயிட்டுல. அவருக்கு வந்து செல்ஃபா ஏதோ ஒரு கட்சி மேல வந்து காண்டா இருக்கலாம். வணக்கம் வாய்ஸ் ஆஃப் பப்ளிக் மக்களே. ஸோ நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் கோர்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம வாய்ஸ் ஆஃப் பப்ளிக்கோட ஜேர்னி ஃபுல்லாகவே ரேஸ் கோர்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம கேட்க போகிற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீடியோட ஆரம்பத்தில் உங்களை தொல்லை பண்ணுறக்காக நான் தான் வந்து இதுதான் கேள்வி அதுதான் கேள்வின்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பப்ளிக்கிட்ட கேட்க போகிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராயன் 3 வெற்றிகரமாக நம்ம வந்துட்டு இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூணில் வந்துட்டு சேஃபாக லேண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸ் அதை பார்த்து பொறாமப்பட்டு இருக்க நேரத்தில் ஸோ ஆஸ் எ இந்தியன் தமிழ்லாம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்க பப்ளிக்கிட்ட வந்து நம்ம எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அது போக மட்டும் இல்லாமல் நம்ம பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. ஸோ சந்திராயனை வந்துட்டு ட்ரோல் பண்ணும் விதமாக இருந்தாலும் அவர் சாரி கேட்டார். பட் இருந்தாலும் இதை எப்படி நம்ம பப்ளிக் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திராயன் 3 வெற்றிகரமாக மூணில் போய் லேண்ட் ஆயிடுச்சு. ஆமாம் ப்ரோ. நம்ம வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்தியா தான் ஃபஸ்ட் டைம். நமக்கு என்ன ப்ரோ மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான். இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஏன்னா எந்த நாட்டிலயும் முடியாது, நம்ம நாட்டில் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். கண்டிப்பாக அதே தான் ஜெயிச்சுட்டோம். எந்த நாட்டிலயும் எல்லா நாட்டிலயும் ட்ரை பண்ணாங்க. நான் கண்டிப்பாக இந்தியா போய் லேண்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக பெரிய ஹாப்பினஸ். ஆமாம் பாதையிலே டம்மாலேஜி நம்ம டிமியில் போய் நின்றுட்டோம். கண்டிப்பாக ப்ரோ இருக்கீங்க, பயங்கரமாக ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்தியா வந்து எந்த விதத்துலேயும் குறைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா சந்திராயன் 2 ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இப்போ 3rd அனுப்பியிருக்காங்க. ஸோ நல்ல பெரிய ப்ரௌடான விஷயம் தான். இதை விட என்னென்னா அவங்கள விட நம்ம பட்ஜெட் கம்மியாக பண்ணியிருக்கிறோம். அவங்க இந்த செலவுலையும் நம்மளால் பண்ண முடியுங்கிறத நம்ம பண்ணி காட்டியிருக்கோம். அதை பற்றி நேரம் தாட்டி தான் எங்களுக்கு ஹாஃபினன்ஸாக தான் இருக்குது. இதோட 3rd இதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹாஃபினன்ஸாக தான் இருக்குது. எங்களுக்கும் ஆஃபி தான், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் கொஞ்சம் பொறமே தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா இந்தியன் 3rd இதாக போய் கரெக்டாக வெற்றி பெற்றிருக்கு. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பொறமே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கம்மியாக செலவு பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். ஆனால் சில பேருக்கு தெரியல இது வந்து இதுன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பிச்சுட்றாங்கண்ணா. ஆனால் காமெடியாக பண்ணிட்டுறாங்க. இப்போ மீம்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அந்த யாழே இல்லாத இடத்துக்கு இதுக்கூட பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை தப்பு ப்ரோ. ரெண்டு டைம் அனுப்பிச்சுட்டாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இது 3rd வந்து வெற்றிகரமாக போனது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ரஷ்யாவே தோத்துருக்குன்னா நம்ம நம்மளா ஒரு கெத்து தான். அது நம்ம தமிழ் ஆளுங்க பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு சந்தோஷம் தான் இருக்குது. ஹாப்பி தான். அதாவது எப்படி சொல்கிறது, அந்த அது வந்து மகிழ்ச்சிங்கிறது அது வேறு. தமிழ் இந்தியா வி ஆர் ப்ரௌட் ஆஃப் த இந்தியன். அதாவது அது வேறு ஒரு ஃபீலிங்கு. சந்திராயன் 1, 2 எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சந்திராயன் 2 ஃபெயிலியர் ஆனது ரொம்ப கஷ்டம். இப்போ அதோட பலனாக தான் நம்ம வந்து சந்திராயன் 3 நம்ம மேலே கொண்டு போய் வச்சு நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கு அதுலேருந்து. ஆமாம் நம்ம தான் ஃபஸ்ட் இடமா அந்த இடத்துல கால் வச்சுருக்கு. நம்மளுக்கு போட்டியாக நிறைய பேர் வைக்கிறதுக்காகவோ அதை அழிக்கிறதுக்காகவோ நிறைய பேர் சக்திகள் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதை நம்ம வந்து தகர்த்தெறிஞ்சு மொத ஆளாக போய் அங்கே நம்ம இது வச்சுருக்கோம். இடத்த பிடிச்சாச்சு, மொத ஆளாக இடத்த பிடிச்சாச்சு. இந்த இது வந்து அசிய இந்தியனாக நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்தியன் சொல்கிறக்கே ஒரு தனி ஒரு இப்போ கெத்து வந்த மாதிரி இருக்குது. ஆமாம் மொதல் என்னடானா இந்தியா மொதல் அனுப்புகிறப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. போய் சந்திராயன் 1 பாதியில் போய் வெடிச்சிருச்சு. ஒன்று அங்கே பக்கத்தில் போய் வெடிச்சிருச்சு. இப்போ தான் இறங்குனது கரெக்டாக. எப்போ நாங்கள் ரேஸ் கோர்ஸ் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக 6:05 கரெக்டாக இறங்குச்சு டைம். கரெக்டாக 6:05 நாங்கள் பார்க்கோம். டைம் 6:05 கரெக்டாக இறங்கினோடனே அங்கே கரகோசம் அப்படி இந்தியன் அப்படியே ஒரு க்ரூஸ் பம்ப்ஸ் தான் வந்துச்சு ப்ரோ. க்ரூஸ் பம்ப்ஸ் அந்த வந்தவொடனே அந்த சத்தம் ஜெய்கின் ஜெய்கின் எல்லாரும் கற்று அப்படியே க்ரூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. ஆமாம் ப்ரோ அப்படியே ஒரு பவர் ஏறின மாதிரி அப்படி இருந்துச்சு. சும்மா இந்தியன்னு சொல்கிறக்கே ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஆமாம் இப்போ ரஷ்யா நம்மளுக்கு எழுத்தாப்பில் அனுப்புகிறான், ஜப்பான் இப்போ அனுப்புகிறான், எல்லாம் நம்மளும் அழிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. ஆனால் அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சு நம்ம மேலே போயிருக்கோம்னா அது நம்மளோட வெற்றியை நம்மளோட வளர்ச்சி. இல்லை 2-3 கண்ட்ரி மேலே விட்டுருக்காங்க, ஆனால் அதெல்லாம் போக முடியல. ஆனால் இந்தியா போனதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. அதான் இந்தியா போனது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. கொஞ்சம் இந்தியானா ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2019 வந்து சந்திராயன் 2 வந்து ஃபெயில்ட் அவுட் ஆகும்போது ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி சந்திராயன் 3 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஒரு ஆஸ் அ இந்தியனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு தாட்டம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்போ ஃபெயிலியர் ஆனதுக்கு எல்லாரும் வருத்தம் தெரிவிச்சாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பெரிய சந்தோஷமா இருக்கு. நம்ம காலடி வச்சிட்டோம், நீலாம்ஸ்டாங் வச்சதே உண்மையில் நம்ம வச்சிட்டோம்ல அப்படின்னு ஒரு ஆணவம் தான் நம்மளுக்கு.
நம்ம வந்து தமிழனா வந்து எனக்கு தமிழனாலே இந்தியனா எனக்கு வந்து ப்ரௌடாக தான் இருக்குது நம்ம வந்து நம்ம இந்தியா வந்து இவ்வளோ தூரம் வந்து சாதிச்சது கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது வெளியே சொல்லிக்க ஏன்னா இப்போ வெளியில் இருக்கவங்களாம் வந்து பார்த்துட்டு காஞ்சிட்டு இருக்கான்னு ட்விட்டரில் பார்க்குறப்ப நமக்கே தெரியுது எப்படி எப்படிலாம் அவங்களாம் வந்து காஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு சவுத் போலில் வந்து ஏற்கனவே சந்திராயன் 2 போயிட்டு அது மிஷன் ஃபெயில்டாயிருச்சு அப்போ கஷ
சந்திராயன் 3 வந்து லாஸ்ட்டாக 3 டேஸ் முன்னாடி வந்து நான் டிவிலேருந்து தான் பார்த்தேன். அது நேரில் பார்க்க முடியலங்கிறது வந்து எனக்கு ஒரு ஆகந்தம். ஓகே, பெங்களூர்லேருந்து அந்த அவங்களோட அந்த உற்சாகம் வந்து பயங்கரமாக இருந்தது. நானும் என்னோடய நாட்டிலிருந்து ஒரு சந்திராயன் 3 வந்து ஒரு நிலவில் வந்து நம்ம கால் பதிச்சுக்கிறோம், நம்மளுடைய வந்து அந்த சக்கரம் அங்கே பதிச்சது வந்து எனக்கு வந்து அந்த நாட்டில் நான் பிறந்திருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம் சார், அது நமக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக போனாலும் போய் இலக்கு அடைய முடியல. நம்மளோடது வந்து 40 நாள் எடுத்துக்கிட்டாலும் அந்த இலக்கு வந்து கரெக்டாக அந்த 40 நாள் எடுத்துக்கிட்டாலும் அந்த இலக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அந்த சவுத்தில் வந்து நம்மளுடைய கால் பதிச்சது வந்து வேறு எந்த நாடுமே பண்ண முடியல. எல்லாமே நிறைய பேர் போயிருக்கிறாங்க, பட் நம்ம வந்து தெற்கு சைடில் வந்து நிறைய போய் ஃபஸ்ட் டைமு வந்து நம்ம தான் ஊனியிருக்கிறோம். இதில் வந்து நான் கண்டிப்பாக பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக நேற்று ஈவினிங்கு 23ஆம் தேதி ஈவினிங் ரொம்ப ப்ளசன்ட் மூமெண்ட்டுங்க. ப்ளசன்ட் மூமெண்ட்டாக ஒரு பெருப்பட விஷயம் தான் இது. நம்ம ஆக்சுவலாக அதை பற்றி ரொம்ப டெக்னிக்கலாக இல்லைன்னா கூட நம்ம நாடு அங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலுமே வந்துட்டு நம்ம கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயிச்சா எப்படி ஃபீல் பண்ணுமோ அதை விட 100 மடங்கு சந்தோஷம். சந்தோஷங்கிற ஒரு பெருமிதம், பெருமிதம். வயிறு ஓகே, நம்மளை நம்ம யாரை பற்றியும் நம்ம போட்டி போட்டு இந்த நாடு வந்து ஒரு முன்னேறல. நம்மளாக ஒரு சுயமாக சிந்தித்து வளர்ந்த உண்மை. இதுக்காக நிறைய பேர் வந்து இது ஒரு நாளில் வளர்ந்த வெற்றி கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக போராடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபண்ட் இல்லாமல் அந்த ஃபண்டை க்ரியேட் பண்ணி அது மினிமமாக இந்த ஃபண்டில் பண்ண முடியும்னு சொல்லி காமிச்ச விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ் அ இந்தியனாக நம்ம ரொம்ப ரொம்ப பெரும்பட விஷயம், ரொம்ப கர்மமாகவே சொல்லிக்கலாம். ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட், வெரி ப்ரௌட். அது வந்து அந்த 6-4 வந்து அது 3 ரீச் ஆக நம்ம ரீச் ஆகுது அப்படிங்கும்போது வந்து வி ஆர் கெட்டிங் எக்ஸைட். நாங்கள் அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக தான் அப்படி பார்த்தோம். சேம் அதே மாதிரி வந்து அந்த 6 அவங்க சொன்ன டைமுக்கு அது லேண்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுறேன், ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய ஒப்பீனியன் அவ்வளோதான், பெருமை தான். பட்டு ரொம்ப பெருமை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போது நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா நிறைய பேர் எத்தனை பேர் ஃபுட் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணுறதை விட நம்ம பெருமையை காமிக்கிறத விட முதல்ல இந்தியா அப்படிங்கும் போது யார் ஒருத்தர் வந்து ஃபுட் இல்லாமல் யார் உயிரோடு ஐ மீன் வாழ்கிறாங்களோ அதுதான் சிறந்த, அதாவது வல்லரசான நாடுன்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன். ஸோ அது வந்து போகிறது வந்து எனக்கு பெருமை தான், பட் எனக்கு அவ்வளோக்கு பெரிய இதெல்லாம் ஒன்று கிடையாது. இங்கே போயிட்டு தேர்றதை விட இங்கே நமக்கு சாப்பிடவே வழி இல்லும்போது அது எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அவங்களும் ரஷ்யாவும் விட்டுருக்காங்க, நம்மளும் விட்டுருக்கோம். நம்மளும் தான் அங்கே போய் லேண்ட் ஆனதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நினைக்க போகுது இந்தியனா இருக்க ஹாப்பியாக இருக்கேன் நான். ஆமாம் ப்ரோ, ஏன்னா சந்திராயன் த்ரீங்கிறது ஒரு நல்ல பிக் அச்சீவ்மெண்ட் நமக்கு இந்தியாவுக்கு, ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஏன்னா சந்திராயன் 3 வந்துட்டு யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நார்த் போலில் என்னதான் இருந்தாலும் அந்த சந்திராயன் வந்துட்டு லேண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சவுத் போலிங்கிறது ஒரு ரஃப்பான சர்ஃபேஸ், அந்த இடத்துல வந்துட்டு லேண்ட் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா வந்துட்டு பெரிய நம்ம தாட்டெலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம நாடு இந்த மாதிரி பண்ணியிருக்கு, அந்த மாதிரி தான் நம்ம நாடு இப்படி பண்ணியிருக்கு, யாரும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பெருமை. வாய்ஸ் ஆஃப் பப்ளிக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.